ஹே கைஸ், என் பேர் கோகுல். ஒரு பையன் நான் வந்து லெவல்த்தில் ஒரு நல்ல மார்க் வாங்கணும், டென்த்தில் ஒரு நல்ல மார்க் வாங்கணும், டுவெல்த்தில் ஹையஸ்ட் மார்க் வாங்கி நான் வந்து நல்ல ஒரு காலேஜில் பிகாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குரூப் எடுத்து படித்து அதில் வந்து நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு கம்பெனிக்கு போய் வேலைக்கு போய் என்னுடைய குடும்பம் அண்ட் ஃபேமிலி அப்பா அம்மா எல்லாத்தையும் வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நோக்கத்தில் இருந்த ஒரு பையன். அதாவது கொரோனானால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே வந்து தெரியல, ஆன்லைன் கிளாஸில் ஒன்றுமே வந்து புரியல, என்ன நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே வந்து புரியல. அண்ட் இப்போ வந்து ஸ்கூல்ஸ் வந்து ரீஓப்பன் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போனாலும் வந்து இன்னும் 3 மாதம் தான் இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்கு, அதுக்குள்ளேயும் வந்து 3 மாதத்தில் எப்படி வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும், ரெடியூஸ்டு சிலபஸ் இருந்தாலும் எப்படி வந்து இதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு டெப்ரெஷனுக்கு போய் என்னால் படிக்க முடியாது, அவ்வளோதான் என்னோடய எய்மே வந்து போயிடுச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெப்ரெஷன் அப்படியே போய் தனியாக அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான் வீட்லேயே. ஓகே, இதே மாதிரியே நாளைக்கு எங்கேயும் இந்தியாவிலேயாகட்டும் அண்ட் வேர்ல்டில் எங்கேயும் வந்து நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் தெளிவாக வந்து சொல்லுவேன். அண்ட் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீக்வன்ஸ் ஆஃப் இவனாக பார்க்க போகிறோம். இந்த பையன் எந்த ஊர், எங்கே இருக்கான், என்ன நடந்துச்சு இந்த பையனுக்கு சுற்றியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அப்புறம் இந்த இயர் வந்து ஸ்கூல்ஸ்லாம் வந்து எப்படி வந்து போகும், ஏன்னா டென்த்தே வந்து ஆல் பாஸ்ன்னு சொல்லிட்டு கடைசி மினிட்ஸில் வந்து சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அதாவது இந்த கொரோனாவுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து எக்ஸாம் இருக்கும், எக்ஸாம் இருக்கும், எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கவர்மெண்ட் கடைசியில் வந்து ஆல் பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. கரெக்டா, அதே மாதிரியே தான் லெவல்த்துக்கும் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்போம், கன்ஃபார்ம் வந்து கட்டாயம் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஆல் பாஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டா, அதாவது நம்ம தமிழ்நாடுனுடைய கவர்மெண்ட் எப்போ எப்படி டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது, அதாவது அந்த ஒரு இறுதி டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். கரெக்டா, அப்போ தான் வந்து இல்லை 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 மாத்தியாச்சு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட். நம்ம இரண்டாவது டாபிக் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த இயர் வந்து ஸ்கூல்ஸ் வந்து எப்படி தான் வந்து மூவ் ஆகும், அண்டு வந்து ஸ்கூல்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்ல போகிற ஒரு நியூஸ் வர வந்துட்டு இருக்கு. அண்டு கொரோனானால அண்ட் ஆன்லைன் கிளாஸில் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இந்த இயர் வந்து ஜீரோ அகாடமி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாமே வந்து நம்ம இரண்டாவது டாபிக் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இரண்டு டாபிக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் டெய்லியும் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகேங்க, பிரவீன் அப்படின்னு சொல்ல ஒரு பையன் 11வது படிக்கிறான், சென்னையில் குளத்தூர் பக்கத்தால் டேனிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 11வது படிச்சுட்டு வரான். இப்போ ரீசெண்டாக 4 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ரீஓப்பன் பண்ணாங்க. அந்த பையன் வந்து ஸ்கூல்ஸ்க்கு வந்து போயிருக்கான். அண்ட் ஸ்கூல்ஸுக்கு போனவொடனே இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்கு, என்னோடய எய்ம் வந்து கரெக்டாக வந்து அச்சீவ் பண்ண முடியாது, பிகாம் வந்து படிக்க முடியாது, அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல, ஏன்னா ஆன்லைன் கிளாஸில் ஒன்றுமே வந்து எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தனக்குத்தானே ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு, அண்டு வந்து ஏன்னா டென்த்துலேயே வந்து மார்க் வந்து கம்மியாக எடுத்துட்டேன், அண்டு லெவல்த்துலேயாச்சும் மார்க் வந்து கொஞ்சம் ஹையாக வந்து ஸ்கோர் பண்ணும், அதே மாதிரி டுவெல்த்தில் வந்து ஹையஸ்ட் மார்க் எடுத்து நான் ஒரு நல்ல காலேஜுக்கு போகணும், நல்ல காலேஜுக்கு போய் அதுலேயும் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணி நான் ஒரு நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போய் என்னுடைய சேலரி வந்து இது தான் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு நோக்கத்தில் வந்து இருந்த பையன் இன்றைக்கி வந்து லெவல்த்தில் இன்னும் 3 மாதம் தான் இருக்குது பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனால் என்னால் படிக்கவே முடியாது, அவ்வளோதான் இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, எப்படி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும், ரெடியூஸ்டு சிலபஸ் தான் இருந்தாலும் கொஞ்சம் தான் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க, மீதி எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி தான் படிக்க முடியும், கொஞ்சம் நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நினச்சிட்டு அண்டு 3 டேஸ் வந்து ஸ்கூல் போயிருக்கான்னு சொல்கிறேன். ஆமாம், 3 டேஸ் வந்து ஸ்கூல் போயிருக்கான், 1 டே வந்து லீவ் போட்டிருக்கான், வீட்டிலே படிக்கிறேன் அப்படின்னு 1 டே வந்து லீவ். ஓகே, அந்த இடத்துல கொரோனானால வேறு 2 டேஸ் விட்டு 1 டே வந்து ஸ்கூல், அதாவது 2 டேஸ் ஸ்கூலுக்கு போகணும், 1 டே வந்து லீவ்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்திருக்காட்டிருக்கு. அண்டு 1 டே வந்து வீட்டில் வந்து இருந்திருக்கான், அந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் வந்து இருந்திருக்கான், என்னால் படிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் அப்படின்னு சொல்லப்போ ஒரு பையன் 11வது படிக்கிறான். அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அன்னைக்கு அதாவது எஸ்டர்டே, ஓகே, அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா சூசைட் பண்ணியிருக்கான். சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் வந்து எழுதுறான். ஸோ அப்போ நான் சொன்னேன்லையா, வாசிச்சேன் இல்லையா, ஒவ்வொன்றா வந்து சொன்னேன்லையா, அது வந்து அந்த பையன் வந்து லெட்டராக வந்து எழுதுறான். இந்த மாதிரி தான் நடந்துச்சு, இந்த மாதிரி தான் நடந்துச்சு, பிகாம் அண்ட் இந்த மாதிரி கொரோனா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை வந்து எழுதுறான். எழுதி வச்சுட்டு தான் அப்புறமேட்டு தான் வந்து சூசைட் பண்ணுறான். 11th ஸ்டூடெண்ட்டான பிரவீன் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு பையன் சென்னையில் குளத்தூர் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு நடந்த ஒரு சம்பவம் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன் வந்து பசங்களாம் ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கி இந்த கொரோனா டைமில் மட்டும் எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணு, ஒரு பையன், 10th படிக்கக்கூடிய ஒரு பையன் பொண்ணு, ஸோ இந்த மாதிரி வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க.
அண்டு இப்போ ஒரு பையன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு ஒரு தடவை மட்டும்தான் வரும். அது நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு அதை நம்ம கரெக்டான வழியில் போனோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம அதை இதை இதை அது இதுன்னு சொல்லிட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டு அவ்வளோதான் என்னால் முடியாதுடா சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு தனக்குத்தானே ஒரு டிசிஷன் போட்டு அவ்வளோதான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுற வேலையை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு திங்கிங் வந்து போகவே போகாதீங்க. உனக்கு டிப்ரெஷனாக ஒரு பாட்டு கேளு, டிப்ரெஷனாக ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போ, டிப்ரெஷனாக அப்பா அம்மா கூட உட்காந்து பேசு, ஸ்ட்ரெஸ்ஸாக என்ன பண்ணுன்னு தெரியலையா அப்பா அம்மா கூட உட்காந்து பேசு, டிவி பாரு, அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசு. அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு திங்கிங்க்கு போகவே கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் எனிவே யார் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஓகே இதுதான் வந்து பிரவீன் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு பையனுக்கு நடந்த ஒரு சம்பவம். அண்ட் இரண்டாவது டாபிக் என்னன்னா, ப்ரோ இந்த வருஷம் வந்து ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்களா, அண்டு வந்து இப்போ வந்து ஸ்கூல்ஸில் கொரோனா வந்தால் கூட வெளியெல்லாம் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, அண்டு கொரோனா வந்து அப்படியே வந்து ஹையாகிட்டு இருக்கு, அண்ட் சிலபஸ்லாம் வந்து ரெடியூஸ்ட் பண்ண போகிறாங்களா, சிலபஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, அண்டு வந்து என்ன தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன கமாண்டுக்கு மேலே கமாண்டாக வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சொல்லட்டுமா, இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், நம்மளுடைய கவர்மெண்ட் இருக்காங்க கரெக்டாக, இப்போ ஒன்று சொல்லுவாங்க, அண்ட் இப்போ வந்து ஸ்கூல்ஸ்லாம் வந்து ரீஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஆனால் நாளைக்கே நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா இல்லை லீவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் டென்த்துக்கு வந்து சொல்லியிருந்தாங்க பப்ளிக் எக்ஸாம் கன்ஃபார்ம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க, ஆனால் ஆல் பாஸ். அதேமாதிரி லெவல்த்துக்கு கெமிஸ்ட்ரி வந்து இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் பாஸ். இந்த மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து எந்த நேரத்தில் எப்படி முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவோடு இருந்தால் பரவாயில்ல, ஆனால் நம்ம கவர்மெண்ட் தான் நாலஞ்சு ஒரு முடிவோடு இருந்துட்டு இல்லை இதுதான் 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கரெக்டாக. ஸோ அதனால் வந்து ஸ்கூல்ஸ் இன்னும் 3 மாதம்தான் இருக்குது, எந்த நேரத்தில் எப்போ கொரோனா வந்து நம்மளுக்கு லீவ் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் ஆல் பாஸுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆல் பாஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 40% வந்து வாய்ப்பு இருக்குது. இப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்னால் படிக்க முடியல, நோ ரீஓப்பன் ஃபார் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் போட்டு ஸ்டூடெண்ட்ஸாக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணால் ஏதோ ஒரு ஆல் பாஸ் இல்லை வந்து ஸ்கூல்லே வந்து கம்ப்ளீட்லி க்ளோஸ் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே மேபி வந்து இந்த மேலே நடக்குது சான்ஸ் இல்லை, பப்ளிக் எக்ஸாம் எழுதுவோம், அண்டு இன்னும் 3 மாதம் தானே இருக்குது. ஓகே ப்ரோ ஆன்லைன் கிளாஸே இருந்தால் சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. எனிவே எப்படி வேணாலும் நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது, கன்ஃபார்ம் வந்து சான்சஸ் வந்து இருக்குது. எனி கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். பிரவீனுக்கு நடந்த ஒரு சம்பவம் நாளைக்கு எங்கேயும் நடந்துடக்கூடாது ஓகேவா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கோகுல், லவ் யூ டு ஆல், சேஸ்.